வணக்கம், ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்னைக்கு செய்யப்படுறது வந்து காடை பிச்சு போட்ட ஃப்ரை. இந்த காடை இறைச்சி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து பல வகை மசாலா குழம்பு எதுவுமே வைக்கலாம், ஆனால் அந்த பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணும்போது ருசி வேற லெவலில் இருக்கிறது. அதுக்கு நான் அந்த அது செய்யறதுக்கு தேவையானது சிக்கன் கெட்டி குழம்பு ஒரு குழம்பு போயிட்டு அந்த கிரேவி எடுத்துட்டு அதுலேருந்து நான் பண்ணுறேன். சக்தி சிக்கன் மசாலா, சக்தி கறிப்பொடி, மிளகாய் தூள், மிளகு பொடி இதை வச்சு நான் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இதை பண்ணும்போது என்ன பண்ணலாம், நம்ம கடலை யூஸ் பண்ணால் ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும். இது வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம், இது எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காடை பிச்சு போட்ட ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு அண்டியில் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கணும். ஒரு மூணு காடை எடுத்து நான் வேக வைக்கிறேன். காடையை வேக வைக்கும் போது தேவையான அளவு கல் உப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 2 கிராம் மஞ்சத்தூள், ஒரு 2 கிராம் மிளகாத்தூள். மிளகாத்தூள் யாசை ஆகிறோம்னா வேகும் போதே கொஞ்சம் மசாலா காரம் நல்லா எரிக்கும் காடையில், அதனால் கொஞ்சம் காடை பிச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். நல்லா காரமும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட. காடை வெந்துருச்சு, தண்ணியை விட்டு எடுக்கிறேன் நான் காடையை. அதுதான் 3 காடை பீஸு தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து காடை பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணுற தேவையானது காடை, வேக வச்ச காடை, சிக்கன் கெட்டி குழம்பு, ஒரு வெங்காயம், சக்தி கறி பவுடரு, சக்தி சிக்கன் மசாலா, கடலை எண்ணெய், உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. நான் ஒரே ஒரு காடையை மட்டும் எடுத்து நான் பிச்சு போட்ட ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு காடை எந்த அளவுக்கு நல்லா பிச்சு போட்டுக்கணும், இந்தமாரி பிச்சு எடுத்து நல்லா போட்டுக்கணும். தனியாக இந்த அளவுக்கு நான் நல்லா எலும்பு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா தனியாக சாதம் எல்லாத்தையும் நல்லா தனியாக பிரித்து போட்டுக்கணும். எந்த அளவுக்கு பிச்சு போடுமோ அந்தளவுக்கு நல்லா பிச்சு போட்டுக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பிச்சு போட்ட ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கணும். கடலெண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெயை தவாவில் ஊற்றி நல்லா தவா ஃபுல்லாக முழுவதும் இந்த எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தீயாது. ஒரு வெங்காயம் இந்தமாரி நீர்மானம் இருக்கணுதை, கொஞ்சம் கருவேப்பிலை, காடை இந்தமாரி பிச்சு போட்ட காடை, ஒரு காடை, நல்லா போட்டு தவாவில் வதக்கணும். அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கணும், ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. மிளகாய்த்தூள் 1 கிராமு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆகாத அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சக்தி கறி பவுடரு 1 கிராமு, சக்தி சிக்கன் மசாலா 1 கிராமு, மிளகுத்தூள் 1 கிராம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள். நீங்கள் பச்சை மிளகாய் எதுவும் போட தேவையில்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தா போதும். நல்லா வதக்க திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ரொம்ப நெருப்பு அதிகமாக கூடாது. உப்பு தேவையான அளவு. சில டைம் உங்களுக்கு நீங்கள் வைக்கிற கெட்டி குழம்புல உப்பு இருந்து அதிகமாக போடாதீங்க, தேவைப்படா போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதில் பிச்சு போட்ட ஃப்ரையில் உப்பு போட்டு சேர்க்கும்போது நல்லா உப்பு நல்லா பிடிச்சிக்கும் மசாலாவில், சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். அவ்வளோ, இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு ஒரு 100 ml கெட்டி குழம்பு ஊற்றுறேன் காடையில். காடை வந்து மற்ற இறைச்சிகளை விட ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது யாரும் அந்தளவுக்கு யாருக்கும் தெரியறதில்ல, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை சாப்பிடும்போது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா ரத்தோட்டம் நல்லாயிருக்கும், நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மற்ற மீட்டுகளோட காடை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்தமாரி ஸ்லோ ஃபயரில் நல்லா இது பண்ணணும், ரொம்ப நெருப்பு அதிகமாகக்கூடாது. கொஞ்சம் கடலெண்ணெயை மேலே தெளிச்சிக்கணும், அப்படி மலைச்சரல் மாரி தெளிக்கணும். அப்போ தான் வந்து அந்த வாசனையோட ட்ரை ஆகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும்.
நல்லா போட்டு பொறுமையாக வதக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் இருந்தால் கூட அந்தளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சி, காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் மிளகு சேர்க்குறேன். மிளகு சேர்க்கும் ஒரு ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் இந்த காடை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாரி பண்ணால் குழம்பு நம்ம கிரேவி வைக்கிறத விட, மசாலா பண்ணுறத விட, இந்தமாரி பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம தவளை போட்டு பண்ணோம்னாவே அது ருசி வேறு லெவலில் இருக்கும். இந்த டேஸ்ட்டை வந்து யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நான் எப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறனோ அதே மெத்தடை வீட்டில் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. இது ரெடி ஆகிடுச்சி. இப்போ வந்து நான் பிளேட்டில் மாற்றுறேன். இது சாப்பாட்டு கூடையோ இல்லை பரோட்டா சப்பாத்தி பிரியாணி கூட சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா யாரும் திருப்பி இதே தான் கேட்பீங்க, அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்குது. உங்களுக்கு நான் பண்ண செய்முறை ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.